முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க. பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி மைதாவோட அளவு வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மைதா வந்து நம்ம டைஜஷன் பவரை வந்து ரொம்பவே குறைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைதா உணவுகளில் பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவு நம்ம இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் நலம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் உபயோகம் தவிர்த்துக்கோங்க. ஒரு கடைக்கு போகும்போது ஒரு ஒரு கட்டைப்பையோ, ஒரு கூடைப்பையோ, இல்லை ஒரு மஞ்சப்பையோ, ஏதோ ஒரு பையை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. இதனால் நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ், கேரி பேக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட்ஸை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இன்னொரு